என்னோட வாழ்க்கையில எத்தனையோ பயணங்கள், மரக்கிளைகள் போல படர்ந்திருக்கிற பயணங்கள். கிளைகள் எவ்வளவு தூரம் போனாலும் வேர்களோட இணைஞ்சிருக்கிறது போல என்னோட பயணங்கள் திரும்ப திரும்ப என்னோட வேர்களுக்கே என்னை கூட்டிட்டு வந்திருக்கு. என்னோட வீட்டுக்கு திரும்பறது என்னோட பயணங்களை அர்த்தமுள்ளதா ஆக்கியிருக்கு. எனக்கு பழக்கமான விஷயங்கள், பரிச்சயமான சத்தங்கள் கிட்ட திரும்பி வர அந்த சந்தோஷம், குறிப்பா என் பாட்டியோட வீட்டுல எனக்கு ஏற்படுற அந்த சுகமான உணர்வு, என்னோட மனசு முழுக்க எத்தனையோ இனிமையான நினைவுகள். எல்லா நினைவுகளை இணைக்கிறதும் இணைஞ்சிருக்கிறதும் என்னோட பாட்டி தான். Thank you.
பாட்டியோட இருந்த ஒவ்வொரு நாளும் சந்தோஷமும் சிரிப்பும் என்னோட சேர்ந்தே இருந்துச்சு. பாட்டியோட சேலையில கற்பூரமும் காஞ்ச ரோஜா பூவோட வாசனை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். பாட்டியோட இணைஞ்ச அந்த வாசனை இன்னமும் என் சுவாசத்திலேயே இருக்கு. பாட்டியோட கதைகள்ல அவங்களோட ஆத்மார்த்தமான நம்பிக்கை வெளிப்படும். கடவுள்களை பத்தி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. குறிப்பா காக்கும் கடவுள் விஷ்ணுவை பத்தின கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூரிய கடவுள் கிட்ட இருந்து ஒளிக்கீற்றை கடன் வாங்கி தன்னுடைய தங்க ஆடைகளை விஷ்ணு நெய்த கதையை பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் மனித வாழ்க்கையும் உறவுகளையும் அப்படித்தான் நெய்யறதா பாட்டி உணர்ச்சி பூர்வமா சொல்லுவாங்க. உயிரிலே இதமான அன்பு எனக்குள்ள முழுச கலந்திருக்கிறத என்னால உணர முடியுது. பாட்டி என்னோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பாட்டி கைகள்ல இருந்து அதீதமான சக்தி எனக்குள்ள பாயறத நான் உணர்ந்திருக்கேன். இதமான கைகள், உறுதியான கைகள், சின்ன சின்ன விஷயங்களை கூட மதிக்க எனக்கு கத்து கொடுத்த கைகள். Thank you.
பாட்டியோட இருந்த அந்த காலம் அன்பும் பரிவும் சிரிப்பும் சந்தோஷமும் கலந்திருந்தது. அந்த காலங்கிற தறியில நெய்யப்பட்டது எத்தனையோ அழகான கதைகள். ஒவ்வொரு கதையும் ஒரு அழகான இழை, ஆற்றல் மிக்கதாகவும் சக்தி மிக்கதாகவும் புனிதமானதாகவும் இருந்த இனிமையான கதைகள். பாட்டியோட அனுமானத்துல இந்திய தேசம் மனித இனத்துக்கே தொட்டில் மாதிரி. பல தரப்பட்ட மக்கள் சேர்ந்து ஒற்றுமையா வாழற தேசம்னு பெருமையா சொல்லுவாங்க. பழமையான பாரம்பரியம் எதிர்காலத்தை நோக்கி போகும்போது கூட மேன்மையா மதிக்கப்படுறத பெருமிதத்தோட சொல்லுவாங்க. பல மாமனிதர்கள் பாடுபட்டு பாதுகாத்த இந்த கலாச்சாரத்தை பத்தியும் கைத்தறி ஆடைகள் மேல அவர்களுக்கு இருந்த பிடிப்பு பத்தியும் சொல்றதுன்னா பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்திய தேசம் பலதரப்பட்ட நிறங்கள் வடிவங்கள் உருவங்கள்னு அழகு நிறைஞ்ச ஒரு கருவூலம். கலப்படம் இல்லாத அன்பும் தெய்வீகமும் கருணையும் நிறைஞ்ச அற்புதமான படைப்புகள் கொண்ட ஒரு அழகான நாடு. என்னோட வாழ்க்கைக்கு இப்ப புது அர்த்தம் கிடைச்சிருக்கு. இந்த அழகான அற்புதமான பூமிக்கு நான் சொந்தங்கிற உணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த உணர்வை எனக்கு ஊட்டினது பாட்டி தான். இந்த தேசத்துக்கு சொந்தமான எல்லாத்தையும் நேசிக்கவும் மதிக்கவும் கத்துக் கொடுத்தாங்க. இந்த கைத்தறி சேலைய போல பாட்டிக்கு இந்த சேலைய ரொம்ப பிடிக்கும். இந்த சேலையோட ஒவ்வொரு இழையும் இந்த உன்னதமான தமிழ்நாட்டை பத்தி கதை சொல்றது போலவே இருக்கும். கைத்தறி ஆடைகளின் உறவிடமான அழகிய தமிழ்நாடு. நெசவாளர்களோட கடும் முயற்சியையும் உழைப்பையும் போராட்டத்தையும் அவங்களோட அற்புதமான கலைத்திறனையும் பத்தி பாட்டி சொல்ல சொல்ல எனக்கு அவங்க மேல அதிக மதிப்பு உண்டாச்சு. ஆனா அவங்களோட போராட்டம் இன்னும் தீரலன்னு தெரிஞ்சது. அவங்கள சந்திக்கணுங்கிற ஈடுபாடும் இழையோட பயணத்தை தொடர்ந்து போகணுங்கிற ஆர்வமும் ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் கைத்தறிக்கு முன்னால மதிப்பு மரியாதை இருந்தது. கைத்தறிய
எல்லாரும் விரும்பி அணிஞ்சாங்க. போட்டி எந்த போட்டியும் இல்லாமல் இருந்தது. கைத்தறி நம்பிக்கையோடு எல்லாரும் இருந்தாங்க. விசத்தறி வந்த பிற்பாடு கைத்தறிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பு குறைஞ்சி போச்சு. ஆகையினால அது விசத்தறி எவ்வளவு தான் அது நெசு கொடுத்தாலும் கைத்தறி ஒரு உயிரோட்டமாக இருக்குது. அதனால் மகாத்மா காந்தி அவர்கள் வந்து கைத்தறி ஆடையத்தை அவர் அணுகி சொன்னார், சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். ஆனால் சுதந்திரத்தை தான் அவள் வச்சிருக்காவில் வந்து கைத்தறி ஆடைகளுக்கு இப்போ ஆதரவு இல்லாமல் இருக்குது. அந்தடிவா என்னாது அரஞ்செய்க புத்தாங்கார் புத்தாந்தோணை அன்று பிறகுன்னு சொல்லாமல் ஒரு மனுஷன் அரஞ்செஞ்சாம்னா, அதாவது தர்மம் செஞ்சாம்னா, அவன் போகும் காலத்தில் அது புத்தாந்தோணையாக இருக்கும். ஆகையினால் கைத்தறியை அணிகிறவோ ஒரு அவளுக்கு ஒரு தர்மம் செஞ்ச மாதிரியும் புண்ணியம் செஞ்ச மாதிரியும் அது ஆகும். விலவாசியில நாங்க நெசவு தொழில் பார்த்து குடும்பத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரெண்டு பேர் விலவாத்தாலும் சரி, இந்த குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குது. குழந்தைங்க படிப்பு செலவுக்கு, ஆஸ்பத்திரி செலவு, வேற விஷயங்கள் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் ஒண்ணுமே காண மாட்டேங்குது. அதனால இப்ப வேற தொழிலுக்கு போய்கிட்டே இருக்காங்க. முன்னாடி வேலை பார்த்தவங்க மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப புதுசா வேலை செய்யறதுக்கு யாருமே வரமாட்டேங்காங்க. இப்ப உள்ள பெண்கள் வந்து வெளியில போய் வேலை செய்ய முடியாம இருக்கிறதுனாலதான் வீட்டுல ஒன்று ரெண்டு நெசவு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இனிமே கைத்தறி நெய்றதுக்கு பிள்ளைங்க வருமா அப்படின்னு சொல்லி சந்தேகமா இருக்கு. கடந்த 30 வருஷமாக நான் கைத்தறி தான் நெசிஞ்சு வரேன். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த தொழில் பார்க்குறாங்க அத்தனை பேர்த்துக்குமே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஒரு மழை காலம் வெயில் காலம் கடுமையாக அடிச்சு பார்த்தோங்கன்னா இந்த வேலை ரொம்ப பாதிக்கும். அந்த காலகட்டங்களில் கடந்தே வரும், அது அடைக்கிறதுக்கோ குறைக்கிறதுக்கோ வாய்ப்பு வராது. மீண்டும் சந்தோஷம் வாழ்க்கையில் எப்போ வருதுன்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் ஏதோ அந்த துணியை முடிப்போம், அது பார்வை அழகாக நல்லா இருக்கும், அதுதான் சந்தோஷம். மாதிரி வாழ்க்கை சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தும் குறைந்த கூலியாக இருந்து அந்த ஒரு தொழிலை பார்க்கோம்னா, எங்கள் ஒரு குடும்ப தொழில், குல தொழில், வேறு வழி கிடையாது. இந்த தொழில் தான் நம்பி இருக்கோம், வேறு எதுவும் பார்க்க முடியும், வேறு தொழில் மாற முடியாது. காலகட்டங்களில் ஏதோ தொழில் மாறினா கொஞ்சம் கூலி கூட கிடைக்கலாம் வைக்கலாம் எதிர்பார்ப்புலையே காலங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நெசவாளர்களோட இறுக்கமான இந்த சூழ்நிலை என்னை ரொம்பவே வேதனைப்படுத்திச்சு. எனக்கு ஏனோ மயிலை பத்தின கதை தான் நினைவுக்கு வருது. ஒரு காலத்துல நம்ம தேசத்துல ஒரு அழகான தோட்டம் இருந்தது. பூக்களும் மரங்களும் நீரோடைகளும் பறவைகளும் விலங்குகளும் நிறைஞ்ச அழகான தோட்டம் அது. சொர்க்கம் மாதிரியான இந்த தோட்டத்துல ஒரு மயில் கூட்டம் வசிச்சு வந்தது. சுதந்திரமா தங்கள் தோகையை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்த இந்த மயில்களை பார்த்து கோபப்பட்ட அந்த தேசத்தோட அரசன் அந்த மயில்களை ஒரு பெட்டியில அடைச்சு உயிர் வாழ மட்டும் சிறிதளவு தானியம் வழங்குமாறு ஆணையிட்டான். பெட்டியில அடைக்கப்பட்ட மயில் நாளடைவுல தன்னுடைய இயல்பான சந்தோஷத்தையும் நடனத்தையும் மறந்துடுச்சு. அந்த பெட்டியே தன்னோட உலகம்னு வாழ பழகிடுச்சு. சூன்யமான அந்த உலகத்துல பயமும் விரத்தியும் தனிமையும் வலியும் மட்டும் மிஞ்சி இருந்தது. இது போல நெசவாளர்களின் வாழ்க்கை கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட மயில் போல சூன்யமான நிலைமையில இருக்கு. முயற்சிகள் பயனில்லாம, வழியும் தெரியாம வாழ்க்கையே போராட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
தரியோட பாடலானது வாழ்ந்து முடிந்த தருணங்களின் அழகிய அசைவில் அமைந்த பாடல். ஒரு விதத்தில் வேதனையை கூறும் பாடல். விசைத்தறியின் ஆக்கிரமிப்பினால் வலுவிழந்த பாடல். கைத்தறி கலையை பாரம்பரிய சின்னமாய் பொக்கிஷமாய் பாதுகாத்து வருங்கால சந்ததிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுற அந்த நெசவாளர்களின் ஆதங்கமும் உத்வேகமும் புரிஞ்சுது. சின்ன சின்ன இழை நூல் எடுத்து வண்ண வண்ணமான வானவில்லை நீயும் கரிந்தாளம் அது நெஞ்சை எள்ளும் ராகம் சின்ன சின்ன இழை நூல் எடுத்து வண்ண வண்ணமான வானவில்லை சுற்றி வரும் நூலின் ஓசை அதை ரசிக்கும் போது புரிந்துவிடும் கடவுள் பாஷை தரிக்கட்டைகள் அயத்தோடு மோதும் ஓசை அது சரிதம பாஸ்வரம் தாண்டும் புதிய பாஷை தரிணேவதும் இசைதானே மனம் குவிந்திடும் தவம் தானே தத்தத்த தாளத்திலே அதை இன்று உணர்ந்தேனே சின்ன சின்ன இழை நூல் எடுத்து வண்ண வண்ணமான வானவில்லை ஒரு புள்ளி இரு புள்ளி மூன்றாகும் மூன்றும் சேர்ந்து மெல்ல ஒரு உருவமாகும் மயிலாடும் குயில் பாடும் மான்களோடும் பரிணேயும் கைகள் கூட ஓவியனின் கைகளாகும் அதை தெரிந்து கொண்டாலே சவ தொழிலின் மீதுள்ள மதிப்பு கூடும் கைத்தறியின் சங்கீதம் மீண்டும் கேட்குமா இயந்திரத்தில் துடிப்பதெல்லாம் இதயம் ஆகுமா நம் வாழ்க்கையோட இறுக்கமான வலி மிகுந்த தருணங்கள்ல தான் விடைகள் கிடைக்கும், வழியும் பிறக்கும். புதிய வேகத்தோட வழியிற ஒளி ரேகைகள் போல புதிய நம்பிக்கை மிளிற வைக்கும் விடைகள். விடைகளோட புதிய பாதைகளையும் அமைச்சு தந்தது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கார் யோஜனா SGSY ஹேண்ட்லூம் ப்ராஜெக்ட், அதாவது பொன்விழா கிராம சுய வேலைவாய்ப்பு திட்டம். இது இந்திய அரசாங்கத்தால 1999 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முழுமையான திட்டம்னு எனக்கு தெரிய வந்தது. நெசவாளர்களோட வாழ்க்கையை மேம்படுத்தி அவங்கள வறுமை கோட்டுக்கு மேல உயர்த்துற நோக்கத்தோட ₹25 கோடி நிதி வரையறுக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட விசேஷமான திட்டம் இது. பொன்விழா கிராம சுய வேலைவாய்ப்பு திட்டமானது கைத்தறி கூட்டுறவு அமைப்புகளில் உள்ள நெசவாளர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்கோடு தமிழக அரசின் கைத்தறி துணிநூல் துறையினால் 2003 ஆண்டு தமிழ்நாட்டில் துவக்கப்பட்டது. SGSY ஒரு வடிவமைப்பு குழு மூலமா செயல்படுது. ஒரு தலைமை வடிவமைப்பாளரோட சேர்ந்து ஓவியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் கொண்டது இந்த குழு. நகரத்தை சேர்ந்த வாடிக்கையாளரையும் கிராமத்தை சேர்ந்த நெசவாளரையும் உறுதியா இணைச்சு ஒருத்தரோட தேவைய மற்றவரோட திறமையால பூர்த்தி செய்யறதும், முக்கியமா நெசவாளர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு நிரந்தர வருமானத்துக்கு ஏற்பாடு செய்யறதும் தான் இந்த திட்டத்தோட குறிக்கோள்.
SGSY வடிவமைப்பு குழு நெசவாளர்களோடு சேர்ந்து பணியாற்றி அவர்களுக்கு புது வடிவங்கள் மற்றும் செயல்முறைகளை பயன்படுத்த சிறந்த பயிற்சி கொடுக்கிறது. மேலும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை கச்சா பொருட்களும் உரிய ஒப்பந்த பத்திரங்களும் கொடுத்து அவர்கள் சுயமாக செயல்பட உதவி செய்கிறது. பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்கீங்க இந்த வாட்டி. ஆமா சார், கஷ்டப்பட்டு நல்லா வெட்டி வெட்டி நெசேஞ்சார். பாவம் முடிச்சிங்களா அதுக்கு? ஆ முடிச்சிட்டேன் சார். சரி, அவங்க செட்டில் பண்ணிடுங்க. கேஸ் இருக்கு போயிடுவாங்க. என்ன ப்ராப்ளம் சொல்றாங்க? டிசைன் புதுசா இருக்கு. புதுசா இருக்கு கஸ்டமர். ஏன்னா இது வரைக்கும் அவங்க அந்த டிசைன்லாம் பண்ணது இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ட்ரை பண்றாங்க. முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க ரெகுலரா போய் மீட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் போய் உடனே அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்க மெம்பர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். இந்த ஊக்கம்தான் நெசவாளர்களை தங்களின் முழு திறனையும் வெளிப்படுத்தி புது புது வடிவங்களை செயல்படுத்தி பார்க்கும் தைரியத்தை கொடுக்கிறது. சீரிய முறையில் திட்டமிட்டு நெசவாளர்களுக்கு வடிவமைப்பு மற்றும் சுயதிறன் வளர்ப்பு பயிற்சி கொடுப்பதோடு வியாபார நுணுக்க முறைகளையும் கற்றுக் கொடுப்பதன் மூலமா SGSY திட்டம் காலகாலமாக பழக்கத்தில் இருந்து வரும் கைத்தறி கலையை உயிர்ப்பிக்கவும் புதுப்பிக்கவும் முனைப்போடு செயல்படுகிறது. இந்த கலர்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. டையர்ஸ் கொடுத்து எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. வியூவர்ஸ்க்கு அப்பதான் கொடுப்போம். பொருள் உதவி மற்றும் நிதி உதவியுடன் திட்டமிட்ட பயிற்சிகள் மூலமாகவும் நெசவாளர்களுக்கு பக்கபலமாக செயல்படும் SGSY அவர்களது தன்னம்பிக்கையை மட்டும் வளர்க்கவில்லை, அவர்களது வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் உருவாக்குகிறது. வடிவமைப்பு குழுவில் உள்ள வல்லுநர்கள் மூலம் தொழில்நுட்ப ரீதியாகவும் கலை உணர்ச்சி ரீதியாகவும் பயிற்சி கொடுக்கும் SGSY திட்டமானது கைத்தறி துணி உற்பத்தியிலிருந்து அது கடைகளை சென்று சேரும் வரை திட்டமிட்டு செயல்பட உதவி செய்கிறது. நெசவாளர்கள் முதலில் கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் பிறகு இந்த வடிவமைப்பு குழுவின் ஊக்கத்தினால் புதிய முயற்சிகளை செயல்படுத்தி பார்க்க முன்வந்தார்கள். ஊக்கப்படுத்தப்பட்ட நெசவாளர்களுக்கு மேலும் வெளிநாட்டு சந்தைகளின் தேவைகள் பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டு அதற்கேற்றவாறு ஏற்றுமதி கைத்தறி துணிகள் தயாரிக்கப்படுகின்றன. நூல் இழையின் நீண்ட நெடிய பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நெசவாளரை வழிநடத்தி செல்கிறது SGSY. தங்கள் பாரம்பரிய கைத்தறி கலையை உயிர்ப்பித்து தங்கள் திறமைகளை புதுப்பிக்கும் ஆர்வத்தை மட்டும் நெசவாளர்களுக்கு SGSY உண்டாக்கவில்லை, வாழ வேண்டும் என்ற ஆசையையும் சேர்த்துதான் உண்டாக்குகிறது. அப்போ எங்க கூட்டுறவு சங்கத்துல இருந்து சில பேர் வந்து புதுசா ஒரு ரகம் நெய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அது வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ரகம், அதை நெய்வதை பத்தி நாங்க பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் புதுசா இருக்க இதை கத்துக்கிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க தறிக்கு தேவைப்படுற எல்லா பொருளையுமே எங்க சங்கத்துல இருந்து இலவசமா கொடுத்தாங்க. அதாவது விழுது, அச்சு, குழல், நாடா எல்லாமே எங்களுக்கு இலவசமா கொடுத்தாங்க. அதுவும் போக எங்கள் சங்கத்திலேருந்து தினமும் வந்து எங்களுக்கு பயிற்சியும் கொடுத்தாங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற பயிற்சியும் கொடுத்தாங்க. நிறைய டிசைனையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் போக போக நாங்கள் கற்றுக்கிட்டோம். இது தொழில் மேலே எங்களுக்கு இப்போ புதுசாக ஆசையும் வந்திருக்கு. நான் இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. இதில் வருமானமும் கொஞ்சம் அதிகமாக
எங்களுக்கு கிடைக்குது. இப்ப வந்து என் பிள்ளைங்களை படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு வந்துருக்கு. இந்த பயிற்சி சுமார் ஒரு மாத காலமா எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த பயிற்சிக்கு பின்னாடி வந்து நாங்கள் வந்து எந்த ரகம் வேண்டுமானாலும் உற்பத்தி செய்யலாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கிறது. அதுவும் போக இந்த பயிற்சிக்கு அப்புறம் வருமானமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால குடும்ப செலவுகளுக்கும் பள்ளி குழந்தைகளுடைய பள்ளி செலவுகளுக்கும் ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகிறது. நாங்கள் இந்த டிசைன்களில் உற்பத்தி செய்யக்கூடிய புதுப்பு ஆடைகள் அனைத்துமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஆத்ம திருப்தியோடு செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலுக்கும் கலைநயத்தோடு செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலுக்கும் மதிப்பு மரியாதையும் உண்டு. இதை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம். கைத்தறி என்பது வந்து மனிதன் ஒவ்வொரு நூலாக பார்த்து பின்னக்கூடிய விஷயம். இந்த மாதிரி திட்டங்கள் வர்றது வந்து எங்களுடைய எதிர்காலத்திற்கு சிறந்த வழிகாட்டுகிறது. பொதுவாக கைத்தறியில் கூலியெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப மட்டமாக போச்சு. பௌர்ணம் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப மட்டமாக போச்சு. ஜனங்களே ஊரை விட்டு ஊர் போய் வேறு தொழில் பார்க்குறாப்புல, குழந்தை குட்டியோட கஷ்டப்பட்டு வெளியூருக்கு போகிறவங்களும் எத்தனை பேரும் போயவும் செஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கிறதில்ல இந்த புன்விழா கிராம சுய வேலை திட்டம்னு ஒரு திட்டம் வந்துச்சுங்க. அந்த திட்டத்தில் அறிமுகப்படுத்தினால பல பல ரகங்கள் உண்டாச்சு. அதில் என்னென்ன ரகங்கள் கேட்டிங்கன்னா இந்த புட்டா, துப்பட்டா, சாரி, பட்டுச்சேலை, போர்வை, இப்படி பல பல ரகங்கள் உண்டாச்சு. ஏன்னா கூட சொந்தமாக தறியும் கொடுத்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து போது புட்டாவை கிட்டவும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் நல்ல காசு. இதில் வேறு தொழிலுக்கு போனவங்க கூட மறுபடியும் இந்த தொழிலுக்கு வந்து பார்க்குறாப்புல கைத்தறிக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி இப்போ கிடச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். புருஷனாலே மகள் மனதில் துன்பம்,
ஏழ்மையான வீட்டுக்குள்ளே எப்படி வரும் இன்பம், மகள் வயித்து பேத்தியத்தா படிக்க வைக்கணுமே, புரிந்த சிறகை மீண்டும் இணைத்து பறக்க வைக்கணுமே. சொர்ண ஜெயந்தி போய் நின்று வேலை கேட்டாரு, தள்ளாடும் வயதிலும் தரியே நெய்தாரு, தொழில்நுட்பம் புரியாமே தவிச்சு நின்றாரு, படம் பறஞ்சி பேத்தி சொல்லி விளங்கி கிட்டாரு, தடைய உடச்சி வாழ்க்கையிலே ஜெயிச்சு புட்டாரு. கதை சொல்ல போறேன், ஒரு கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன், ஒரு கதை சொல்ல போறேன். எஸ்ஜிஎஸ்வையால் ஏற்படுத்தப்பட்ட இழை வியாபார மையம் தனது கைத்தறி பொருட்களை தமிழகத்தின் கைத்தறி கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் மூலமாக விற்பனை செய்கிறது. எஸ்ஜிஎஸ்ஒய் 13 மாவட்டங்களில் சிறந்த முறையில் செயலாற்றி நெசவாளர்களின் இன்னல்களுக்கு அருமருந்தாக இருப்பதற்கு சிறந்த ஆதாரம் இந்த இழை மையம். நெசவாளர்களின் உற்சாகத்தை மேம்படுத்தி அவர்களது எதிர்காலத்தை வளமாக்குகிறது இழை. வாங்க. ஹலோ, உங்க இழை ப்ராஜெக்ட் பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற கைத்தறி நெசவாளர்களோட வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. அழகா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. போட்டு பாருங்க. கிட்டிருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், கைத்தறிங்கிறது ஒரு உன்னதமான பாரம்பரியத்தை, நாகரீகத்தை, கலாச்சாரத்தை உணர்வு பூர்வமா ஒருங்கிணைக்கிறோங்கிறது தான். கைத்தறிங்கிறது ஒரு அற்புதமான கலைப்படைப்பு, முடிவில்லாத இழைகளின் பின்னல் இழைந்தும் இணைந்தும் காலத்தை வென்று நிற்கும் புனிதமான பாரம்பரிய கலை. மெல்லிய இழையானது உறுதியான தனது நெடும் பயணத்தில் நெசவாளர்களின் கையில் ஊடும் பாவமாக விளையாடி அற்புதமான வண்ணமாக வடிவமாக வெளிப்படுகிறது. முடிவில்லாத கைத்தறியின் பாடல் சந்தோஷம் ததும்பும் வசந்த காலம் போன்று ஒலிக்கிறது. வாழ்வின் வண்ணங்களால் மெருகூட்டப்பட்டு வாழ்க்கை எனும் சீர்ந்து செயல் கலந்து ஒவ்வொரு நாளாக மேம்பட்டு வருகிறது.
ஒன்றில் ஒன்றாய் இணைந்த நிறங்களே நுண்ணிழைகள். வரிசைகள், நயங்கள், ஒலிகள், வடிவங்கள், இவற்றோடு நாமே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அமைதியான வாழ்விடத்தை. இந்த கணத்தை அனுபவித்து அனுப்ப வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு. நம் முன்னிருக்கும் பிரம்மாண்டம் ஏற்பட்டது இயற்கையா? வாழ்க்கை துணியின் ஒரு இழையே மனிதன்.